வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து சென்னாவும் பாலக்கீரையும் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்துல ரைஸ்க்கு வச்சு சாப்பிடவும் இது நல்லா இருக்கும் குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டோம்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சென்னாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெயோடவே ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செஞ்சால் கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க பூண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க இஞ்சும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறேன் இந்த விஞ்சு பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறேன் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வதங்கந்தண்டியும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுமானது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்க்குறேன் தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளியை எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி எடுக்கும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியை வதக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா அது நல்லா சுருண்டு வதங்க ஆரம்பிச்சிரும் தக்காளியை கிரேவிக்கு எப்போது வதக்கும்போது அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்பப்போ கிளறினீங்கன்னா நல்லா சுருண்டு அது வதங்கி வரும் இப்போ வந்து நான் மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக அதை கிளறி விட்டு அப்பப்போ மூடி விட்டு வதக்கிட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிரும் தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நான் கெட்டியாக இருக்க தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதோட சேர்க்குறேன் தயிரையும் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா பேஸ் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் தயிர் இந்த மூணுந்தான் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஒரு கப் கொண்டக்கடலையை சேர்க்குறோம் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி சேர்க்குறேன் இது வந்து ஒரு கட்டு கீரை இந்த கீரையும் மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க கீரையை போட்டு வதக்கையுமே கீரை நல்லா சுருண்டு கம்மியாக ஆரம்பிச்சிரும் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு ஏற்கனவே நான் தக்காளி வதங்கும் போது சேர்த்தனால பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கீரை வேக வைக்கிறதுக்கு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை கீரையிலேருந்து வர்ற தண்ணியே சரியாக இருக்கும் இதை சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நான் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதித்து வரையும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷம் நீங்கள் வைக்கும்போது இதிலிருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் என்ன நல்லா பிரிஞ்சு வரையுமே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாயாஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் நன்றி வணக்கம்